3, 2, 1. Start. MasterChef Tamiludaiya first contestant. பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் இன்று முதல் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். சார், அந்த பையன் நம்ம அவனை காப்பாத்திருவோங்கிற நம்பிக்கையில் இருக்கான் சார். ஆமையா, கொஞ்சம் ஸ்பீடா போயா, புடிச்சிடலாம். என்ன இவங்க நம்மளதான் டார்கெட் பண்ணி ஃபாலோ பண்றாங்களா? நம்ம வண்டியில இன்சூரன்ஸ் கேட் வேற முடிஞ்சு போச்சே. சிக்காம சிட்டா பறந்துடுறாரு அது. ஏப்பா போப்பா, கொஞ்சம் வேகமா போப்பா. ஐயோ என்னால முடியல. சார், நாம சேஸ் பண்றது அந்த கிட்னாப்பர் பையலுக்கு தெரிஞ்சு அவன் ரூட்டா மாத்தறான் பாருங்க சார். வந்து நிப்பாதுங்க, என்ன காப்பாத்துங்க. யோ, நீ ரூட்டா மாத்தியா? சார் 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 சார், லைசன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குது சார். இந்த இன்சூரன்ஸ் ரேட் தான் சார் முடிஞ்சு போச்சு. 500 ரூபா ஃபைன் வேணா கட்டிடுறேன் சார். நாங்க ஒன்னும் லைசன்ஸ் இன்சூரன்ஸ்க்காக உன்ன பிடிக்க வரல. பின்ன எதுக்கு? ரேஸ் டிரைவிங்காக பிடிக்க வந்தீங்களா? அடி பட்ட பகல்ல உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம நீ ஒரு சின்ன பையனை கிட்னாப் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்க, அதுவும் பைக்ல. சொல்லு, இந்த பையனை கடத்த சொன்னது யாரு? உன் கூட்டாளியோட பேர் என்ன? இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? அவனவே கேளுங்க சார். டேய் மவனே, டேய் எங்க ஆளகணும் சார். முக்கியமான வேலையில இருக்கான் சார். இது எப்ப வந்துருவான் சார்? இப்ப வந்துருவான். அவன்கிட்ட வேணா கேளுங்க. அப்பா, இப்பதான் கண்ணிட்டு எழுதிட்டு. டேய் முகிலு, நான் உன் சித்தப்பானு இவங்க கிட்ட சொல்றா. நான் என்னமோ உன்னை கடத்திட்டு வந்ததா நினைச்சு பேசிட்டு இருக்கானுங்கடா. என்னது அது? பேசிட்டு இருக்காங்கடான்னு சொன்னேன். சித்தப்பே, என்ன டியூஷன் போக்க வீட்டுல எப்படி மாட்டி விட்டீங்க? உச்சாவதுன்னு சொன்னா பைக்க நிறுத்தாம விட்டீங்க. எனக்கு இப்போ நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. உங்களை எப்படி மாட்டி விடுறேன்னு மத்த பாருங்க. தம்பி சொல்லுப்பா, இவர் உன் சித்தப்பாவா? இல்ல அங்கிள், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, டேய் என்னடாச்சு உனக்கு? டேய் ஏன்டா இப்படி சொல்ற? எனக்கு ஒண்ணும் ஆகல. அரெஸ்ட் பண்ணுங்க போலீஸ் அங்கிள், தூக்கி ஜெயில கூட பாருங்க. தப்பேல சார் 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 சார், இவன் பொய் சொல்றான் சார். இவனை கட்டாயப்படுத்தி டியூஷனுக்கு கூப்பிட்டு போறதுனால இந்த மாதிரி பொய் சொல்றான் சார். டேய் குழந்தைங்க பொய் சொல்லாதரா சார். இவன் குழந்தையே இல்ல சார், 4 அடியில இருக்க 40 வயசு மனுஷன் சார். டேய் நீ ஸ்டேஷனுக்கு வா, மத்ததெல்லாம் எங்க ஸ்டைல நாங்க விசாரிக்கிறோம். சீக்கிரம் கூட்டி போய் ஜெயில பாருங்க சார். டேய் சோலாபுரி மூஞ்சி கம்முனுறா சார். சார், இவனோட சித்தப்பா தான் சார் நானு. இவனை கடத்திட்டு எல்லாம் போல சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டினா அந்த டியூஷன்ல வந்து விசாரிங்க சார். அங்க போன நாம மாட்டிப்போமே சார். சார், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார். இவரை உடனே ஜெயிலுக்கு கூட்டி போங்க சார். நீங்க நேர்மையான சேதுபதியா இருந்தா, சட்டத்தை மதிக்கிற வால்டர் வெற்றிவேலா இருந்தா, உண்மைக்கு உயிர் கொடுக்கிற அன்பு செல்வனா இருந்தா, தாய்மைக்கு வழிவகுக்கிற ஆறு சாமியா இருந்தா. யோ, என்னையா சொல்ற? ஐஸ் வைக்கிறான் சார். என்ன இப்ப என்னதான் சொல்ல வர நீ? சார், என் கூட அந்த டியூஷன் வரைக்கும் வாங்க சார். உண்மை என்ன நான் உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன் சார். டேய், நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது, நாங்க உன்னை உரிச்சு எடுத்துருவோம் சார். வந்து பாருங்க சார், நான் முன்னாடியே போறேன், நீங்க பின்னாடியே வாங்க சார். வாங்க சார், வாங்க சார். உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். வாங்க சார். தம்பி சரி வா, வண்டியில இரு, ஏத்து பாப்பா. டேய், ஒரு டியூஷனை கட்டடிக்க என்னெல்லாம் பண்றடா. அப்பன் கூட பிறந்த கப்பல் அரசனை கைக்கு காப்பு போட வச்சிருவான் போலயே சார். சார் வாங்க சார், ஃபாலோ மீ சார். யோ, அவனை ஃபாலோ பண்ணியா?
ஆசாசியா புக் பண்ணி வாங்குனத இப்படி பண்ணிட்டீ? அப்பாடா, நான் கூட நீ கடைக்கு போய் கஷ்டப்பட்டு வாங்குனியோன்னு நினைச்சேன். என்னடி கிண்டலா பண்ற? நில்லு, இங்க பாருக்கா, பேசிட்டு இருக்கும் போது ஆக்ஷன் பிளாக்லாம் பண்ண கூடாது. எப்போ உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. பிடிக்க முடியாது, ஏன்னா நான் இப்ப இமயமலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கேனே. எப்ப பார்த்தாலும் நான் குண்டா இருக்கேன்னு கிண்டல் பண்ணிட்டே வந்து. அவன் உண்மையதானே சொல்றா? நீ அவ கூட சேர்ந்துட்டியா? நீங்க அவளை நான் கவனிச்சு அபி, என்ன விட, உனக்கு தான் இந்த டிரஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐயோ வாவ்னு இருக்கேடி நீ. தேங்க்ஸ் கா. ஆமா அபி, பாக்கிறதுக்கு அப்படியே நாலடி நைன் தர மாதிரியே இருக்கு. ஹலோ சிஸ்டர்ஸ், அதுக்கு காரணம் யாரு? நான் தான். இதுக்கு தான் பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு குதிக்கணும். அத விட்டுட்டு சின்ன புள்ளத்தனமா என்ன, நம்ம வீட்டு வாசல்ல காவல்துறை வண்டி வந்து நிக்குது சார். இதான் சார் வீடு, அவனை இறக்குங்க சார் கீழ. பையன் பயிற்சி எடுக்க அமைதியா வருவான்னு பார்த்தா இப்படி அலாரம் வச்ச வண்டியில வர்றான். பெரிய உயர் அதிகாரியோட பையனா இருப்பானோ? ஷியோ, இவங்க ரெண்டு பேரும் இங்க எப்படி? ஒருவேளை நம்ம இங்க இருக்க தெரிஞ்ச போலீஸ் கூட்டிட்டு வந்துட்டாங்களா? நம்ம இங்க இருக்கிறது தெரிய கூடாது. ஒளிஞ்சுக்கோ அபி. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். கேளுங்க சார், கேட்டுக்கங்க சார். இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? இவன் இந்த குட்டி பையனை இங்க டியூஷனுக்கு கூட்டு வரேன்னு சொல்றான். ஆனா இந்த குட்டி பையனோ இவன் இவனை கடத்திட்டு போறதா சொல்றான். இதுல எது உண்மை? இந்த தம்பி பையன் என்கிட்ட தமிழ் பயிற்சி எடுத்துக்க வரான். இந்த தம்பி பையனோட சித்தப்பா தான் இந்த பெரிய தம்பி. சொன்ன கேட்டீங்களா? இப்ப சொன்னதை கேட்டீங்களா? நம்புனீங்களா? இப்ப நம்புங்க. தம்பி, நீ இங்கதான் டியூஷன் படிக்கிறேன்னு சொல்றாங்க, இவருதான் உன் சித்தப்பான்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன்பா எங்க கிட்ட போய் சொன்ன? அடுத்த பொய்க்கு ரெடி ஆகாம டக்குன்னு சொல்றான். அது சித்தப்பா பைக் ரொம்ப ஸ்பீடா ஓடுனாரா, அல்ல என் மூளை கொழும்பி கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் வந்துட்டேன். ஐயோ, முக்கில் இங்கதான் டியூஷன் படிக்கிறானா? அப்புறம் எப்படி நான் இந்த வீட்டுல இருக்க முடியும்? தம்பி, நீ வண்டிய வேகமா ஓட்டுனதுக்கு உனக்கு 1000 ரூபாய் ஃபைன். அதே மாதிரி ஒரு சிறுவனை நீ பொய் சொல்ற சிச்சுவேஷனுக்கு கொண்டு போனதுக்கு 500 ரூபாய் ஃபைன். சார், என்ன சார் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம எனக்கு ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு நான் ஜுரத்தை அனுபவிக்கணுமா? அதெல்லாம் கட்ட முடியாது சார். ஏதா இருந்தாலும் நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் சார். அப்படியா? சரி, வா ஸ்டேஷனுக்கு. கூட்டிட்டு போங்க சார். புடிச்சி ஜெயில போடுங்க சார். டேய் கொடமுளக கம்முன் இருடா. சார், எதுக்கு சார் என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? டேய், கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு போய்தே ஆகணும். வாடா. டேய் விடு சார், என்னால வர முடியாது சார். வர முடியாதுன்னா ஃபைன் கட்டுங்க சித்தப்பே. தம்பி, இளமுயில் சங்கிலி கருப்பு, அபராதம் என்று தமிழில் சொல்லு. ஐயோ, ஒரு நிமிஷம் நான் ஃபைன் கட்டறேன்.
வாத்திகா தமிழ் சொல்லுங்க அபராதம்னு ஐயா கோச்சுக்கு போறாரு. ஆஹா தம்பி, உனக்குள் தமிழ் புகுந்து விட்டதடா. இனி உனக்கு எல்லாம் ஜெயம்தான். என்னை அழகு தமிழில் ஐயா என்று அழைத்து விட்டாயே, என்னை புலங்காகிதம் அடைய வைத்து விட்டாய். நன்றி 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 வணக்கம் சார். இந்தாங்க வாயா. நீங்க எதுக்குங்க காசு கொடுத்தீங்க? கொடுக்கலனா உன்னை தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. தம்பி, பணக்காரங்க கிட்டயும் போலீஸ்காரங்க கிட்டயும் வச்சிக்கவே கூடாது. பாம்பு மாதிரி விஷத்தை எப்ப வேணாலும் கக்குவாங்க. ஆமா ப்ரோ, பி கேர்ஃபுல். எல்லாம் இந்த குடமிளகாவால தான். வண்டியில வரும்போதே வண்டியை நிறுத்துங்க, நான் டியூஷனுக்கு வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன், என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்திக்கிட்டே இருந்ததுனால தான் போலீஸ்காரங்க நான் இவனை கடத்திட்டு போறேன்னு தப்பா நினைச்சிட்டாங்க. ஐயோ தம்பி, பயிற்சிக்கு வரமாட்டேன்னு சொன்னியா? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. அவ எப்படி சொல்லுவான்? தனியா கூட்டிட்டு போய் உங்க ஸ்டைல்ல நல்லா விசாரிங்க, அப்பதான் உண்மை வெளியே வரும். ஐயா அப்படி சொல்லவே இல்ல. போய் சொல்றது எனக்கு பிடிக்காது, எங்க அப்பாக்கு பிடிக்காது. ஐயோ நீ போய் சொல்றேனே, நீ முழிக்கிற மொழியிலேயே தெரியுது. வா என் கூட. டியூஷன் முடிற வரைக்கும் இங்க தானே இருப்ப? இரு வர. என்ன மிரட்டுறா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாளோ. அபி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா. இல்லக்கா நான் வரல. உனக்கு நான் ஒரு குட்டி பையனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வா. இல்லக்கா. அவன் சம்ம சுட்டி சம்ம வாலு, இட்லி மாதிரி கணத்தை வச்சுக்கின்னு சம முத்து முத்தா பேசுவான். வந்து பாரு. இல்லக்கா வேண்டாம், நான் இங்க இருந்தே அவனை பாத்துக்கிறேன். ஏன் அபி வானான்னு சொல்ற? அந்த பையன் இங்கதான் நம்ம தாத்தா கிட்ட தமிழ் டியூஷன் படிக்க வந்திருக்கான். நீ அவன் கூட ஃப்ரெண்ட் ஆனனா உனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்ல? இல்லக்கா, நான் இங்க இருக்கிறது உங்க ஃபேமிலியை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கா தெரிஞ்சு யார் மூலமாவது என்ன கொல்ல நினைக்கிற கொலகாரனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்ல. அதுக்காக தான்க்கா சொல்றேன். நீ சொல்றதும் கரெக்ட் தான் அபி. நீ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியவானா? முகில் சின்ன பையன், பிரச்சனை இல்லைன்னாலும் அவனோட சித்தப்பன் கண்ணுல நீ பற்ற கூடாது. அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணுனா நான் மீனா அக்காவுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா நீ இந்த கதவு வழியா அந்த முகில் பண்ற காமெடிய பாரு, செம்ம சிரிப்பா இருக்கும். வா. எங்க நான் மனப்பாடம் பண்ணிட்டு வர சொன்னேன், அந்த அஞ்சு திருக்குறளை சொல்லு. அஞ்சு திருக்குறளா? என்னடா முழிக்கிற? உன்னதான் கேக்குறேன், சொல்லுடா. நான் மனுஷனுங்க தமிழ் தாத்தா. டேய் தாத்தாவா? என்ன நீ ஆசிரியர்னு தான் கூப்பிடணும். சரிங்க ஆபீசர். ஆபீசர் இல்லடா, ஆசிரியர். ஆபீசர். டேய் ஆசிரியர். ஆபீசர். சரி உருங்க, இதே மாதிரிதான் திருக்குறளோ வாயில நுழையவே மாட்டேது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தம்பி கிட்டவா. வேணா இங்கே இருக்கிறேன். சோஷியல் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒழுங்கா கிட்ட வந்துரு. வந்தா நீங்க அடிப்பீங்க. வரலனாலும் அடிப்பேன். வா இங்க வா. என்ன சொன்ன? நிறைய சொன்ன. எதை கேக்குறீங்க? ஏதோ வாயில நுழையலன்னு சொன்னியே. ஆமா ஆமா ஆமா, திருக்குறள் வாயில நுழையலன்னு சொன்ன. அப்படியா? சரி, சாப்பிடுற பொருள்ல உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கிரில் சிக்கன். நல்லா ரசிச்சு சாப்பிடுவியோ? ஆமாமா. போன் பீஸ் கூட வைக்க மாட்டேன், கருக்கு பொருக்கு முத்தத்தையும் கடிச்சு சாப்பிடுவேன். அதாவது சுட்ட கோழி உன் வாயில நுழையுது, திருக்குறள் உன் வாயில நுழையலையா? ஏய் Yeah.
காது மட்டும் இல்ல, இன்னும் வாய் மூக்கு என்னென்ன இருக்கா எல்லாத்தையும் திருங்க மாஸ்டர். அப்பதான் அவனுக்கு புத்தியும் வரும் தமிழும் வரும். தம்பி நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதிக பிரசங்கித்தனமா பேசின ஓம் காதையும் பிடிச்சு திருகிடுவான். ஆமா பொடியா, நான் சொன்ன வீட்டு பாடத்தை நீ சரியா செஞ்சிட்டு வராதனால நான் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறேன். ஆமா, நீ இந்த வீட்டை ஒரு மூணு முறை சுத்திட்டு வா. தண்டனையே அதுக்காக தானே? ஐயோ, முகில் வீட்டு சுத்தி வந்து என்ன கண்டுபிடிச்சிருவானே, அப்புறம் பாட்டி கிட்ட சொல்லிருவான். நாம அவனுக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கணும். இவர் என்ன டியூஷன் மாஸ்டரா இல்ல பிடி மாஸ்டரா? ரொம்ப சாகடிக்கிறாரு. என்ன இங்க மனக்குரல்? ஒண்ணும் வீட்ட சுத்தி வா போ. டேய், அவரை கோவப்படுத்தாதரா, சுத்துறா. ஸ்டெப்பே ஷட் அப் யுவர் மவுத், சத்தி பானி கவுத். என்னடா யோசிக்கிற? நேத்து நைட் கே டிவில போட்ட திருவிளையாடல் படத்தை பார்த்துட்டு இந்த பிட்ட போடுறான். நம்பாதீங்க அவனை. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. ஓஹோ, ஆனா எனக்கு குரு மாதா பிதா தெய்வம் இந்த ஆர்டர் தான். ஐயா கவுத்துட்டான். உங்ககிட்ட குறும்புத்தனம் கிலோ கணக்குல இருந்தாலும் புத்திசாலித்தனம் டன் கணக்குல இருக்கு. நீ நல்லா வருவ. சிதம்பு வாங்க போலாம். அதான் வருவா. எங்கடா போற? வீட்டுக்கு. நீ பாட்டுக்கு போற, நான் உன்னை போக சொன்னா சத்தி கேட்குங்களே. பிச்சு போடுவோம் பிச்சு. ஒழுங்கு மரியாதையா அஞ்சு திருக்குறளை மனப்பாடம் பண்ணி சொல்லு. திருக்குறள் நாக்கில் நிக்காம வலிக்கு வலிக்கு போயிடுது. அப்படியா? சரி, உனக்கு சுலபமா ஒரு வார்த்தையை சொல்றேன், அத நூறு முறை சொல்லு. சரியா? யாரு தச்ச சட்டை? இது தாத்தா தச்ச சட்டை. இத தொடர்ந்து நூறு முறை பிழை இல்லாம சொல்லணும். சரியா? என்ன தட்ட முறுக்குன்னு கண்டத சொல்லிட்டு இருக்க? கரெக்டா சொல்றா? தொடரே சொல்ல முடியல. உன்னை இப்படி பார்க்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? சிரிச்சது போதும், கொஞ்சம் அப்படியே வெளியே வரியா? நாம தமிழ் தாத்தா கிட்ட சிக்கன மாதிரி நம்ம சித்தப்பு வாத்தி கிட்ட சிக்கிட்டாரே. தாத்தா சச்சி யாரு சச்ச து து? ஐயோ, வாயில வந்தே தோழிய மாட்டேங்குதே. சுச்ச தத்த தாத்தா சுத்தச்ச தத்த. சொல்லுங்க வாத்தி மேடம், என்ன எதுக்கு தனியா கூப்பிட்டீங்க? உன்னோட அக்கவுண்ட் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு தெரியுமா? ஆமா மேடம், இன்னைக்கு நீங்க போலீஸ்ட கொடுத்த 1500 ரூபாயோட சேர்த்து மொத்தம் 11500 ரூபாய். இடிச்சு டேமேஜ் பண்ண காச யாரு? உன் அப்பனா குடுப்பாரு?
ஆமல்ல, அத நான் மறந்துட்டேங்க. அப்படி எல்லாம் மறக்க கூடாது. வாத்திக்கு சம கோவம் வரும். சொல்லிட்டேன். சரிங்க மேடம். இனிமே எதுவும் மறக்க மாட்டேன் மேடம். ஐ, புது போனா மேடம். பாக்குறதுக்கு அப்படியே என் போன் மாதிரியே இருக்கு. டேய் புட்டி பாலு, இது உன் போன் தான்டா. ஐயோ, பாத்து ரொம்ப நாள் ஆயிருச்சா? என் போன் எதுன்னு எனக்கே மறந்து போச்சு. சரி, இந்தா. என்கிட்ட ஏன் மேம் குடுக்குறீங்க? உன் போனை உன்கிட்ட தராம உன் ஆயா கிட்ட தருவாங்க. நான் தான் உங்களுக்கு இன்னும் காசு குடுக்கவே இல்லையே. பரவாயில்ல, காசு கிடைக்கும் போது குடு. இப்ப போனை புடி. இல்லங்க, நீங்க தானே காசை கொடுத்துட்டு போனை வாங்கிட சொன்னீங்க. ஆமாண்டா சொன்னேன். இப்ப நானே சொல்றேன், போனை புடி. ஆம்பள பசங்க பக்கத்துல பொண்ணு இல்லாம கூட இருந்துருவானுங்க, ஆனா கையில போன் இல்லாம இருக்கவே மாட்டானுங்க. பாவம், வேலை வெட்டி இல்லாத ஏழப்பட்ட பையனி. போன் இருந்தா ஏதாச்சும் வேலைக்கு கூப்பிடுவாங்கல்ல, அதனாலதான் தரேன். ஆனா எனக்கு கொடுக்க வேண்டிய காச கொடுத்தரணும், இல்லனா சீனு வேற மாதிரி ஆயிடும். என்ன வாய திறந்து காச குடுத்துருவேன்னு சொல்லு. கண்டிப்பா குடுத்துருவேங்க. அது என் போன கண்ணுல பார்த்து தொட்டு தடவி மெசேஜ் அமிச்சு கால் பண்ணி சார்ஜ் போட்டு எவ்வளவு நாளாச்சு. ஏங்க என்னங்க இது, எல்லா கான்டாக்ட் டெலிட் ஆயிருக்குது, வாத்தி மேடம்னு உங்க நம்பர் மட்டும் இருக்குது. அதுவா, போன் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக உன் சிம்ம கழட்டிட்டு என் சிம்ம போடுறப்போ குருவி எதையும் தெரியாம அழட்டிட்டான். அதுல எல்லா கான்டாக்டும் போயிடுச்சு. விடு, பாத்துக்கலாம். என் நம்பரு அதுல இருக்கு. காசு ரெடி ஆனதும் எனக்கு போன் பண்ணுவல்ல, அதுக்காக தான் சேவ் பண்ண. வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிய வேணாம், சரியா? ஏய் வாத்தி, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இருடி, உனக்கு ஒரு நாள் இருக்கு. ஓய், என்ன மறக்கற? மறக்கவலாம் இல்லங்க, சும்மா அப்படி பாத்தேங்க. இல்லையே, மறக்கற மாதிரி தெரிஞ்சுச்சு. நான் பாக்குறதே மறக்கற மாதிரி தாங்க இருக்கும். அப்படி எல்லாம் இருக்க கூடாது, வாத்திக்கு பொறுக்காது. எங்க காணோம்?